வாங்க. உக்கேன். ஐயோ அம்மா. நீங்க உக்கேன். எனக்கே வருத்தமா இருக்கு. நீ பேச போறோம். மாப்பிள்ளைங்க வணக்கம். வணக்கம். என்ன சொல்றீங்க? வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே, காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜ்ஜோ அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு? ரூட்ட சொல்லாமல்தான் எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பழசெல்லாம் ஏமா கிண்டிருக்கீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி, தாத்தா இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா பச்சத்துக்கு அப்புறம் அஞ்சு வயசுல இருந்து அவர் தான் வளர்த்து ஆளாக்குனார். எனக்கு தூராது புரிய வச்சு. அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாட்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது, அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம மண்ணு, மண்ணு வாசனை குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. கபி கபி மேரா திலுமே கயாலு. என்ன தாடி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான் மாப்ள. என் வாழ்க்கையை விளங்கி வச்சவனே அப்படி விலகி நில்லு. என்ன
கபி. என்ன கபி? மெரதில் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம். ஏய் பேச்சலர், பொறாம இலக்கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாம? அட போப்பா. கபி கபி மெரதில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ₹50 லட்சம். ஐயா இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது குடுத்துக்கலாம்ல, இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப குடுத்துக்கலாம்ல? வெஜ்ஜி வெஜ்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, பிளைட் லேட் ஆட் ஆகுது. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா ஓகே ஓகே, ஐ வில் திங்க். ஹ யோ, என்ன அடுத்த வாரம் பதவியே போயிரு சொல்றா? இதுவே டக்கு டக்குனு வேலைய முடிக்கணும் சொல்றது? பேப்பர் கொடுத்தேன்னு வாங்கிறனியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? ₹30,000 அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்பிள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜப பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள நல்லா காது கேட்கறேன்னே ரோட கிராஸ் பண்ண முடியல, நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதபுணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கற. அட இப்ப கேக்குதியா மாம்ஸ்? உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ விஷய எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட தூரம் இல்லாம ரெண்டு பேர் விளையாடுறீங்களே. ஏன் உன் காதை எவனா அதை கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்பிள? நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையன் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்? அட அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா
பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, ரெண்டு பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா? அடச்சா, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. மாப்ள ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 100 வாங்கி கொடுப்போம் மாம்சே. சும்மா இரு மாம்சே, பாருங்க மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி ரெண்டு ஒன்று பாத்துருவோம். அக்கா ஜாங்கிரி இல்ல போட்டது சாப்பிட்டு எந்திரி. அக்கா ஸ்வீட் இல்லாம எப்படிக்கா சாப்பிடுறது? அம்மா என்னப்பா அம்மனி செம ரோஸ்டோட வருது, எல்லா ஐட்டங்களும் எடுத்து வை, வந்து ஃபுல்லா ஒரு கட்டு 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 கட்டு. அடடா கரெக்ட்டா வர்றான் பாரு, சமாளிக்கிறானா? யோ சந்தோஷம்யா. எதுக்கு அட இப்படி குடும்பத்தோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும்? இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேத்தி கடனா ஏன் குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல. யோ நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியா தான் குறியா இருக்க. பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். கோவம் வந்தா எந்திரிச்சு போய் அக்கா எங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன்? இல்ல யாரடா எந்திரிச்சு போக சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா, முன்ன மாதிரி நாளும் தாடிய சொல்லலாம், இப்ப நீ பொண்ண வேற கொடுத்துருக்க, மாப்பிள வயித்துல புள்ளைய வேற கொடுத்துருக்க, ஃபுல் ரைட் சார், நீங்க சாப்பிடுங்க சார். வாட் லவ்லி ஆண்டிஸ். என்ன ஆண்டி கேண்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் பாத்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க டக்கால்டி. எனக்காவது ஒரு அப்பு உனக்கு காலிலேயே மிதி உடம்பு பூரா ஜாயிண்ட் ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். வீட்டுக்கு மூத்த மருமக உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார், நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். அது ஃபீல் பண்ணுது. அவன் ரெண்டு வாங்கிருப்பான்ல, நல்ல நேரத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்ல மவன நீ கஞ்சிதா, நன்றி சொல்லு. தேங்க் யூ சார். வாங்க சார் போயா போங்க. டேய் பாத்து கொண்டு போ, கீழ போட்டுறாத வேலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணு ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க? அதே ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? எதே சரியான பட்டிக்காட்டு கண்டி புருட்டுக்கா. மார்கழி மாச காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன் இருக்கும். அம்மனி எப்பவுமே குழுகுழுன்னு இருக்கணுமா, மாப்பிள மெயின்டைன் பண்றாரு. வா அங்க பாரு, யாரு வந்திருக்காங்க? வாங்க மாமா. மாமா உங்க வீட்ல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி கபி கபி வந்தாச்சு, இன்னைக்கு என்ன மேரே தில் தானா? சும்மாடி அவ காதுல விழுந்திருப்ப. காதுல விழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க காலில் விழாம இரு மாம்ச. எனக்கு எல்லாம் மனசுக்கே சரியில்லை மாம்ச. இதுக்கு தான் மாப்பிள்ள இந்த சவகாசமே ஆகாது. நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரைச்சு குடியா நாய்க்கு விட்டுருவாங்க. நம்ம தேவதாஸ் எப்படி குடியாண்ணா? மார்பு கொண்டு போயினா அந்த நாய். நான் சொல்ல போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டிருந்த தேவதாஸ் படம், அதுல வர்றாரே தேவதாஸ், அவன் எப்படி குடியாண்ணா? ஒரு நீ பேச்ச மாத்திரம் மாம்ச, நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்ப மாப்பிள்ள. அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்படியானாலும் தூக்கி போட்டாலும் அப்ப அப்பதான் செய்வான். நீ அடிச்சது கரெக்ட்ங்கற. நான் செஞ்சது தப்பு. சரி தப்பு. நான் செஞ்சது கரெக்ட் தான். சரி கரெக்ட் பா. இல்ல மாம்சு நான் செஞ்சது தப்பு மாம்சு. டேய் அண்ணே நிறுத்துறா. மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? 8 நீங்க. எனக்கு எத்தனை நாள் வெட்டி? 4. அடி எனக்கே 4 வெட்டி கொடுத்த. மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண வேண்டாம், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே. போடா போடா மாப்பிள எழுந்திரிங்க. வாங்க மாப்பிள எனக்கு மேல பாசம் பொங்குது. அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். ஐ லைக் யூ வெரி மச் மாப்பிள. நான் இங்க இருந்தேன்னா என்ன இல்லாம நீ தாளிச்சிருவ. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். வேண்ட மரியாதையை சொல்லட்டுமா? எப்படி ஓடி போங்க நாயே. இன்னொருக்கா சொல்லுங்க. ஓடி போங்க நாயே. ஓ ரோட் 1 2 3 4 3 ஆள விடுறா சாமி.